இன்னொரு கேள்வியும் எழுப்புறாங்க. நம்ம இப்ப அரசியல் கட்சிகள் பத்தி பேசினதுனால பாஜக ஏற்கனவே இதை நீண்ட நாட்களை கேட்டுட்டு வருது, ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் கேட்டுட்டு வராங்க, அவர்களுடைய குரலை இன்னைக்கு சத்குரு பிரதிபலிக்கிறாரா? நம்ம நாட்டில் எப்படி ஆயிடுச்சுன்னா, இது இப்போ சோசியல் மீடியாவில் இருந்தாலும் சரி, சோசியல் மீடியாவில் இருந்து இப்போ மீடியாவுக்கு வந்துருச்சு. மீடியாவில் என்ன சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது நிறைய பேருக்கு, இப்போ அது போயிடுச்சு. மீடியாலே இருக்கட்டும், எது வேணாலும் சொல்ல முடியும், எந்த பொய் வேணாலும் சொல்ல முடியும், எந்த அடிப்படை இல்லாத பேச்சு பேச முடியும், இந்த மாதிரி தைரியம் வந்துருச்சு எல்லாருக்கு. இதை நீங்கள் எல்லாம் மீடியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். எதனால் ஒன்று சொன்ன அடிப்படை இல்லாமல் அது கேட்கணும் தானே, அது ஒரு முட்டாளத்தனம் காட்டணும் தானே. இல்லைன்னா நம்ம நாட்டில் எந்த ஒரு ஒரு சமூகம் ஒன்றா இருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்காது. என்ன வேணும் சொல்லிக்குவாங்க. இப்போ நான் கோயில் விடுதலை, ஓ இவர் ஆர்எஸ்எஸ் சேர்ந்துட்டாங்க, இவர் பிஜேபி அஜெண்டா பண்ணுறாங்க. நான் சொல்கிறது பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாமே அவரோட ஸ்டே எங்கெங்கே அவர் பவரில் இருக்கிறாங்களோ அவர் இதை தானே பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு தெரியலையா? எல்லாருக்கும் தெரியுதானே. சும்மா ஏதோ ஒன்று சொல்லிக்கிறது தானே, இதை சும்மா ஏதோ ஒன்று சொல்கிறது விட்டுடுங்க. இது இந்த இது எதுக்கு நான் இது கொண்டு வந்திருக்கேன்னா, நான் நெஞ்சில் ரொம்ப வலி இருக்குது, உங்களுக்கு புரியல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 100-120 வீடியோ போட்டிருக்கேன், நான் வேணும் உங்களுக்கு ஒரு 1000 வீடியோ அனுப்புகிறேன். நீங்கள் ஒரு தடவை கண் திறந்து பாருங்கள். நீங்கள் இந்துவாக பார்க்க வேண்டாம், கண் திறந்து ஒரு மனிதனா இவ்வளோ வேலை பண்ணாங்களே 1000 வருஷத்துக்கு முன்னாடி, இப்படி பண்ணியிருக்கணும். இது காப்பாற்றுக்கு நம்ம கட்டுறதுக்கு நமக்கு திறமை இல்லை, காப்பாற்றுக்கிற திறமை இல்லாமல் போயிடுச்சு நமக்கு. கொஞ்சம் கண் திறந்து பாருங்கள். இந்த கலாச்சாரம், இந்த தமிழ் கலாச்சாரம்ன்றது பக்தியில் ஊறி வந்திருக்க ஒரு கலாச்சாரம். இது இப்படி பண்ணிருக்கிறோமேன்னு ஒரு நமக்கு பாதிப்பு இல்லைன்னா எப்படி? இந்த பாதிப்புனால இந்த ஒரு இயக்கம். இது இந்த ஒரு அடிப்படையான ஒரு தன்மை நம்ம இது இந்த நாட்டில் இருக்கிற நாகரிகர், உங்கள் மீடியா, எல்லா பப்ளிக்கு இந்த ஒரு அடிப்படையான மாற்றம் நம்ம எலெக்ஷனில் கொண்டு வரணும். என்னன்னா, நீங்கள் யாருன்றதை நமக்கு வேண்டாம், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் திறமை என்ன, உங்கள் நோக்கம் என்ன, அவ்வளோதானே நமக்கு வேணும். நீங்கள் யாராக இருந்தால் எனக்கு என்ன?